அப்ப கருணாநிதி அவர் மாதிரி மிரட்டுறதுக்கு ஆளே கிடையாது. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணா குறிப்பிட்ட நபர் கொல்லப்படுவார். எத்தனை கொலைகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை விசாரணை வளையத்துக்குள் சென்று விட்டால் அவர் கடுமையாக மிரட்டப்படுவார். செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறைக்கு போயிட்டா செந்தில் பாலாஜி உயிருக்கே ஆபத்து. வணக்கம் சார். வணக்கம். செந்தில் பாலாஜி வழக்கில் பரத் சக்கரவர்த்தி கொடுத்த அதே தீர்ப்பை இன்னைக்கு கார்த்திகேயன் அவர்களும் முன்மொழிஞ்சிருக்காரு. அதாவது ஏற்கனவே இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு மூணு நாலு வீடியோவில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த மூன்றாவது நீதிபதி தீர்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தோம். நாங்கள் சொன்னதில் வந்து மூன்றாவது நீதிபதி பரத் சக்கரவர்த்தி சொன்ன தீர்ப்பை தான் வந்து உறுதிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு காரணம் நாங்கள் எதுவும் ஜோசியம் சொல்லலை, இல்லை எதுவும் அருள்வாக்கு மாதிரி சொல்லலை. சட்டத்தில் என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு சட்டத்தில் இருக்கிறதத்தான் நீதிபதிகள் தீர்ப்பில் சொல்ல முடியும். அதனால் இதுதான் சட்டம். அதனால் மூன்றாவது நீதிபதி இதைத்தான் சொல்லுவார்னு நாங்கள் சொன்னது சட்டத்தின் அடிப்படையில் தான் சொன்னோம். அது இன்றைக்கி நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதில் முக்கிய பெரிய கேள்விகள் ஒரு மூணு நாலு கேள்விகள் திமுகவை சேர்ந்தவர்கள் அதை முன்வைச்சாங்க. திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் முன்வைத்தார்கள். அதில் முதல் இது ஆட்கொணர்வு மனு செல்லுமா செல்லாதா. அதில் ஒரு கிராமத்தில் ஒன்றுமே ஒரு பத்திரிக்கை படிக்காதவங்க கூட இன்றைக்கி வந்து யூடியூப்லலாம் பார்த்துட்டு ஓரளவு நாலேஜோடு இருக்காங்க. அவங்களில் ஒரு கிராமத்தில் ஒரு குக்கிராமத்தில் இருந்தவங்ககிட்ட கூட நீங்கள் கேட்டிங்கன்னா ஆட்கொணர்வு மனுங்கிறது எப்படி சொல்லணும், ஆள் ஆஸ்பத்திரியில் இருக்கார், நீதிபதி வந்து அவர் அனுப்பியிருக்காங்க, 15 நாள் காவல் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, அப்போ ஆட்கொணர்வு மனு எப்படி சொல்லும்னு ஒரு சாதாரண அங்கே கல்வி அறிவில்லாத ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கூட யூகிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை திமுகவை சேர்ந்தவங்க மிகப்பெரிய மேதாவிகள் மாதிரி ஆட்கொணர்வு மனு செல்லாது அப்படின்னு சொல்லி அரெஸ்ட்டு தப்பு அரெஸ்ட்டு சட்டவிரோதம் என்னென்ன பிரச்சனையை கிளப்பி குழப்பினாங்க பார்த்தீங்களா. அடிப்படை விஷயம் ஆள் அங்கேயே இருக்கார், எங்கே இருக்காருன்னு தெரியுது. காவேரி ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறத ஆஸ்பத்திரி டாக்டருங்க சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஆட்கொணர்வு மனு போட்டு இவ்வளவு நாள் இது வந்து தேவையா, இவ்வளோ கோடி லட்சக்கணக்கான பணத்தை அரசாங்க பணத்தை செலவு பண்ணி மக்களையும் குழப்பி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ மூணாவது நீதிபதி சொல்லிட்டார் ஆட்கொணர்வு மனு இந்த விஷயத்தில் செல்லத்தக்கதல்ல, இதுதான் லேண்ட்மார்க், அதாவது மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு, ஆட்கொணர்வு மனு செல்லாது. அதுக்கடுத்தது அவங்க அடுத்து வந்தது கைது சட்ட விரோதம் அப்படின்ட்டாங்க. சட்டவிரோதம்லாம் ஒன்றும் கிடையாதுன்ட்டார் நீதிபதி. சட்டவிரோதத்துக்கு அவங்க என்ன சொன்னாங்க, அரசு மெமோவில் கையெழுத்துவாங்களே, அரசு மெமோவில், அதாவது கைது பண்ணும்போது ஒரு மெமோ கொடுக்கணும், அதில் உங்கள் மீது என்ன வழக்கு போட்டிருக்கோங்கிறத சொல்கிறதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட்டை அந்த மெமோவை கொடுக்க சொன்னாங்க. அது எப்படி வரும்னா போலீஸ் திடீர்னு காலையில் போவாங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம்பாங்க. கைது செய்யப்பட்டவங்களுக்கு ஏன் அரெஸ்ட் பண்ணுறோன்னு அவங்களுக்கு தெரியாது. அதுக்காக சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க அவங்களுக்கு ஒரு மெமோ கொடுங்க, என்ன செக்ஷனில் என்ன பிரிவுகளின் கீழ் உங்கள் மேலே உங்களை கைது செய்கிறோன்னு அவங்களுக்கு தெரியணும், அதனால் ஒரு மெமோ கொடுங்க அப்படின்னு அந்த மெமோவை கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னது கைது செய்யப்படுவதற்கு கைது செய்யப்படுபவருக்கு தான் எந்த வழக்கில் கைது செய்யப்படுறோம் எந்த குற்றத்துக்காக கைது செய்யப்படுறோங்கிறது தெரியப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் அந்த மெமோ அரெஸ்ட் மெமோ. அதைத்தான் இந்த மூன்றாவது நீதியரசர் ரொம்ப விளக்கமாக சொல்கிறார். இந்த வழக்கில் எதுக்கு மெமோ, காலையிலிருந்து ஒரு 10 மணி நேரம் வந்து அவரை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க செந்தில் பாலாஜியை. அவங்க கேட்ட கேள்வியிலேயே என்ன வழக்குக்காக கைது பண்ணுறோம் நம்ம மீது என்ன குற்றச்சாட்டு இருக்குங்கிறத அவருக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த வழக்கில் இந்த குறிப்பிட்ட வழக்கில் வந்து மெமோங்கிறது தேவையில்லை, காரணம் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தெரியும் தன் மீது உள்ள குற்றச்சாட்டு என்னென்னு, ஏன்னா 10 மணி நேரம் வந்து விசாரணை பண்ணுறாங்கல்ல அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. இதுக்கும் திமுககாரங்க வக்கீலங்கள்லாம் சேர்ந்துட்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை மீறிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டு மெமோ கொடுக்க சொன்னது. மேதாவிகளுக்கு நான் சொல்கிறேன் மெமோங்கிறது அதுதான், கைது செய்யப்படுவதற்கு எதுக்குன்னு தெரியணும். உங்கள் செந்தில் பாலாஜிக்கு தான் தெரியும்ல, இந்த அக்கௌண்ட்டில் என்ன பணம் போட்டீங்க, இந்த அக்கௌண்ட்டில் என்னப்பா 10 மணி நேரமாக கேட்குறாங்கல்ல, அதனால் மெமோ அவசியம் இல்லை. அப்போ இது சட்டவிரோத கைது இல்லை சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்தது 15 நாள் காவலில் வைத்தது செல்லாது, ஏன்னா அவருங்க வந்து போலீஸே கிடையாதுங்கிறாங்க. அவங்க விவாதத்தில் அவருடைய வாதத்தில் சொல்கிறாங்க போலீஸே கிடையாது, இடி அமலாக்கத்துறை ஜட்ஜு சொன்னார்,
அமலாக்கத்துறை வேறு போலீஸ் வேறு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அமலாக்கத்துறையும் ஒரு விசாரணை அமைப்பு. அமலாக்கத்துறைக்கு கைது செய்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்கும்போது அவர்களை விசாரணை செய்வதற்கும் சட்டத்தில் இடம் இருக்குது. அப்போ விசாரணை செய்யணும்னா விசாரணைக்கு எடுத்து தான் அவங்க விசாரிக்க முடியும். அதனால தான் அந்த காவலில் எடுத்து விசாரிக்கணும்னு இந்த 15 நாளைக்கு கேட்குறாங்க. அது சட்டப்படி செல்லும் அப்படின்ட்டு. அதுக்கடுத்தது முக்கியமான ஒன்று என்னென்னா, அந்த 15 நாள் தான் அந்த சட்டத்தில் சொல்லுது நீங்கள் 15 நாளைக்குள்ளே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த 15 நாள் வந்து முடிஞ்சு போச்சு, அவர் ஆஸ்பத்திரியில் இருக்காருன்னு கணக்கு சொல்கிறாங்க. அதுக்கு ஜட்ஜு சொல்லிட்டார், ஆஸ்பத்திரியில் இருந்ததெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆஸ்பத்திரியிலேருந்து அவர் வெளியில் எப்போ காவலுக்கு எடுக்கிறாங்களோ அதில் இருந்தது தான் 15 நாள் அப்படிங்கிற தீர்ப்பையும் சொல்லிட்டார். நெத்தியில் அடித்தபடி 4 கேள்விக்கும் பதிலை கொடுத்து செந்தில் பாலாஜிக்கு சொல்கிறார், ஒரு உங்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டால் நீங்கள் நிரபராதி என்று கோர்ட்டில் தான் நிரூபிக்கணும். அதை விட்டுட்டு குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் உங்களை வந்து கைது செய்யும்போது அவங்களோட போய் பிரச்சனை பண்ணுறது, தகராறு பண்ணுறது சட்டத்துக்கு உகந்ததல்ல. அதனால் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, இப்போ இவங்க வந்து அமலாக்கத்துறை ஒரு விடுத்து விசாரிக்கலாம் அப்படின்னு வந்தாச்சு. இனி நாங்கள் சொன்னபடி இனி ஏன் திமுகக்காரங்க வம்பு பண்ணிங்கன்னா இப்போ சொல்கிறேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம், சுப்ரீம் போங்க, சுப்ரீம் கோர்ட் என்ன, சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறவங்க நிலச்சவாயங்களா, அவங்க நிலச்சவாயர்களா, ஜட்ஜுங்கள்லாம் அவங்களுக்கு சட்டம் தெரியாதா? இதே தீர்ப்பை தான் அவங்க உறுதிப்படுத்துவாங்க. எப்போவோ செந்தில் பாலாஜி உள்ளே போட போகிறாங்க, இப்போவே நீங்கள் உள்ளே நீங்களே அனுப்பி விட்டுறது உங்களுக்கு மரியாதை, அவ்வளோதான். செந்தில் பாலாஜி வழக்கறிஞர் எல்லாமே அவங்க வச்ச வாதங்கள் எல்லாமே சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின் அடிப்படையில் வச்ச வாதங்கள், அதனால் சுப்ரீம் கோர்ட்டு போனால் எங்களுக்கு தான் சாதகமாக வரும்னு சொல்கிறாங்க. அதாவது இது வேறு, அதாவது உங்களுக்கு எப்படி சட்டத்தை சொல்லி, சாதாரண ஆளுங்களுக்கு சட்டம் சொல்லி கொடுக்கலாம், வழக்கறிஞர்களுக்கு நான் என்னத்தை போய் சட்டம் சொல்லி கொடு, எல்லாம் பெரிய பெரிய வழக்கறிஞருங்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் அதில் முதலே சொன்னாங்க, பிஎம்எல்ஏ பிஎம்எல்ஏ ஆக்டு பிஎம்எல்ஏ ஆக்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்னமோ அந்த பிஎம்எல்ஏ ஆக்டு ஒரு 30 பக்கத்தில் இருக்குது, நீங்கள்லாம் என்னமோ அது வந்து பகவத்கீதை பைபிள் மாதிரி இவ்வளோ பெருசு இருக்குன்னு வச்சு ஒன்றுமே இல்லை. அதில் அதை வச்சுக்கிட்டு பிஎம்எல்ஏ ஆக்டு பிஎம்எல்ஏ குடு சிஆர்பிசி செல்லாது, குற்ற நடைமுறை செல்லாது. அது மேதாவிகளுக்கு நான் அப்போவே சொன்னேன், எல்லாத்துக்குமே அடிப்படைக்கு சிஆர்பிசி தான், குற்ற நடைமுறை சட்டம் தான். அதை அந்த தீர்ப்பில் ஜட்ஜு சொல்லியிருக்காரு, ஒருத்தரை கைது பண்ணிட்டா அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அத்தனை விதிமுறைகளுக்கும் சிஆர்பிசி தான் சொல்லும் அப்படிங்கிற விஷயத்த ஜட்ஜு உறுதிப்படுத்திட்டார். இப்போ அவங்க புது கதையை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பின் அடிப்படையில் நாங்கள் வாதங்களை முன் வச்சுருக்கோம். சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பின் அடிப்படையில் அதை புரிஞ்சுக்கோங்க. அந்த வழக்கறிஞர்கள்லாம் அதுதான் நாங்கள் பேசு, இந்த வழக்குகள்லாம் எதிர்த்தரப்பில் வாங்குறோம். ஒவ்வொருத்தரும் 10 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டோடு வருவாங்க, வந்துட்டு ஜட்ஜை போட்டு குழப்புவாங்க. அப்போ அந்த மேதாவிகளுக்கு நான் அப்போவே என்ன சொல்லுவேன், சுப்ரீம் கோர்ட்டு ஒரு குறிப்பிட்ட வழக்கில் ஒரு தீர்ப்பை கொடுப்பாங்க, அதுக்கு சம்மந்தமில்லாத வழக்கில் பூரா அந்த தீர்ப்பை கொண்டாந்துக்கிட்டு வாதாடுவாங்க. அப்போ தான் ஜட்ஜுங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் சொன்ன தீர்ப்பு அந்த குறிப்பிட்ட வழக்குக்கு தான் பொருந்தும், இந்த வழக்கில் அதை கொண்டாந்து அந்தந்த அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் முடிச்சு போடுற மாதிரி பெரிய இந்த வழக்கறிஞர்கள்லாம் பெரிய திறமையாக வாதாடணும்னு நினச்சிக்கிட்டு சம்மந்தம் இல்லாமல் கொண்டாந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு பல தடவை பல தீர்ப்புகளில் சொல்லியிருக்காங்க, நீங்கள் கொடுக்குற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அது வேறு ஒரு வழக்கில் வேறு ஒரு சூழ்நிலையில் கொடுத்தது அப்படிங்கிறத வந்து சொல்லி பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க சொல்கிற இதெல்லாம் வேறு ஒரு வழக்கில் வேறு ஒரு சூழ்நிலையில் சொன்னது, அதை வச்சுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க. சுப்ரீம் உதாரணத்துக்கு சொன்ன அரசுமம் கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க. எந்த சூழ்நிலைக்கு சொன்னாங்க, போலீஸ் போய் கைது செய்யும் போது அவன் கைது பயந்தப்பட்டவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அதுக்காக நீ மெமோ கொடுன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் மெமோ கொடு. இந்த கேஸில் தான் இருந்து சொல்கிறாங்களே 3வது நீதியரசர்னு சொல்கிறாரு, அவருக்கு தான் தெரியுமே, இப்போ காலிலேருந்து விசாரிக்கிறாங்க இதுக்கு எதுக்கு மெமோ அப்படிங்கிறாங்க. உடனே சுப்ரீம் கோர்ட்டு தான் எல்லாத்துக்கும் கொண்டு வர முடியுமா, எல்லா வழக்குக்கும் அது பொருந்துமா, அந்தந்த வழக்குகளுக்கு பொருந்தும். இந்த கூட்டம் என்னென்னா எல்லாம் உட்காந்துக்கிட்டு இந்த இன்டர்நெட்டில் உட்காந்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பூரா எடுத்துகிட்டு அவ்வளவையும் கொண்டு போய் இங்கே படிக்கிறது. நிறையா வழக்கறிஞர்கள் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், என்னென்னு கேட்டிங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் வாதம் பண்ணுவாங்க, ஒன்றுமே கிடையாது அதில், 4 மணி நேரம் என்னத்தை வாதம் பண்ணுறதுக்கு அதில் என்ன இருக்குது. இப்போ இந்த வழக்கிலேயே 1.5 மணி நேரம் தான் வாதம், மீதி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு 40 பக்கத்துக்கு கேஸை ஃபைல் பண்ணியிருப்பாங்க, அதை பூரா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஜட்ஜும் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருப்பார். அதில் என்ன இருக்குது, நீ போட்ட கேஸை நீங்களே படிக்கிறது வாதமா? 4 கேள்விக்கும் 4 பதில், அதுக்கான கேஸ் லாஸு, அதுக்கான சட்டங்கள், 1.5 மணி நேரம் தான் எந்த வாதமும். ஆனால் 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் வாதாடுறவங்கெல்லாம் தாங்க போட்ட பெட்டிஷனை படித்து தான் என்னமோ நாங்கள் 4 மணி நேரம் வாதாடணுங்கிறது பெருமையாக சொல்லிக்கிடுவாங்களே ஒழிய இதில் ஒன்றும் இல்லை. அது மாதிரி சுப்ரீம் கோர்ட் என்னென்னத்தையும் சம்மந்தம் இல்லாமல் கொடுப்பாங்க.
அதனால் இவங்க சொல்லக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்புக்கு இந்த வழக்குக்கு அது பொருந்தாது, அதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது இவங்களுக்கு போலீஸ்க்கான அதிகாரம் இல்லைங்கிறது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை வந்து கோட் பண்ணுறாங்க. அதே மாதிரி 15 நாளுக்கு மேலே கஸ்டடி எடுக்கிறதும் வாய்ப்பு இல்லைங்கிறதையும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பையே கோட் பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட் அவங்க கொடுத்த தீர்ப்புக்கு எதிராகவே செயல்பட மாட்டாங்க. அதுதான் சொல்கிறேன்ல, போலீஸ் இல்லைங்கிறத எந்த பைத்தியக்காரனாச்சும் நான் அஞ்சுக்கிறேன். இன்கம் டேக்ஸை போய் போலீஸ்னு சொல்லுவானா? இன்கம் டேக்ஸுக்கு அரெஸ்ட் பவர் இருக்குது, கைது செய்யக்கூடிய அதிகாரம் இருக்குது. உடனே இவங்க போலீஸ்க்கு தான் கைது செய்யக்கூடிய அதிகாரம், இன்கம் டேக்ஸ் போலீஸ் இல்லைன்னு அதுதான் ஜட்ஜு சொல்கிறாரு. அமலாக்கப்பிரிவு போலீஸ் இல்லை தான், யார் சொன்னால் போலீஸ்னு. ஆனால் கைது செய்யக்கூடிய அதிகாரம் இருக்குல்ல, அப்போ கைது செஞ்சால் விசாரிக்கிற அதிகாரமும் அவங்களுக்கு இருக்கணும் இல்லை? அப்போ தானே கைது செஞ்சு விசாரித்தா தானே குற்றவாளியை கைது பண்ண முடியும். இதைத்தான் சொல்கிறாங்க. போலீஸ் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியுமே. எதுன்னு நீங்கள் உங்கள் திமுக வழக்கறிஞர்கள் மட்டும் கபில் சிபல் தான் வந்து சொல்லணுமா? நாட் போலீஸ், நாட் போலீஸ்னு 5 வருஷம் மந்திரியாக இருந்துக்கிட்டு அரசியல்வாதி மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்த ஆளை கொண்டாந்துக்கிட்டு 20-30 லட்சம் 40 லட்சம்னு கொடுத்துட்டு கொடுக்கும்போதே தெரியும். ஒரிஜினலாக தொழில் நடத்துகிற வக்கீலை பிடிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஏற்கனவே சொன்னபடி அன்னைக்கு சொன்னார் அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டார் என்ஆர் இளங்கோ கபில் சிபலுக்கு. நான் சொன்னேன் நாளைக்கு இது நெஞ்சு வலின்னு சொல்லி ஆப்ரேஷன் போனாலும் போவாங்கன்னு. மறுநாள் இன்னைக்கு சொல்லிட்டார் கபில் சிபல், எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஜட்ஜு போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கன்ட்டார். நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குன்னு மறுபடியும் தள்ளி போடலான்னு பார்த்தாங்க, ஜட்ஜு விடலை. நீ போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 12:30 வாங்கன்ட்டார். ஸோ இந்த மாதிரி வழக்கறிஞர்களில் வச்சுக்கிட்டு விதண்டாவாதமாக இதை பேசிக்கிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய எந்த இதுவும் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இப்போவே சொல்கிறோம் உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புன்னு. ஹைகோர்ட்டு சொன்ன தீர்ப்பை தான் சுப்ரீம் கோர்ட்டு உறுதிப்படுத்தும் அப்படிங்கிறது தான் உண்மை. நிறைய வழக்குகளில் சுப்ரீம் கோர்ட் எங்களோட பேச்சை கேட்க மாட்டேங்கிறேன்னு ஹைகோர்ட்டுக்கு கண்டனமாக தெரிவிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி வராது, அவங்க தீர்ப்பை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்க தீர்ப்பு சொன்ன காரணங்கள் எங்கே, நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டை தூக்கி போட்டுருங்க, ஹைகோர்ட்டை தூக்கி போட்டுருங்க, ஒரு சராசரி மனிதனாக இருந்து திங்க் பண்ணுங்க. ஒருத்தன் கொள்ளையடிச்சுட்டான், அரசாங்க பணத்தை ஒரு ஆள் கொள்ளையடிச்சிட்டான், அதுக்கான அப்போ பேங்க்லேருந்து ஆதாரங்கள் இருக்குது, வர்றாங்க, வந்து அவனை பிடிக்கிறாங்க, அந்த பணத்தில் அதில் அவன்கிட்டருந்து எடுத்த பணத்தை எடுத்து அரசாங்கத்துக்கு கொடுக்க போகிறாங்க. இதுதாங்க அடிப்படை விஷயம். இதில் சட்டம் என்ன வருது, சட்டத்துக்கு முன்னாடி மனசாட்சின்னு ஒன்று இருக்குது, நம்ம நாட்டுக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு கடமைன்னு ஒன்று இருக்குது, அந்த கடமையை தான் அமலாக்கத்துறை செய்கிறாங்க. கொள்ளையடிப்பான், அவன் நீங்கள் போலீஸ் இல்லை அவனை அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அவனை கைது பண்ண முடியாதும்பீங்க, 15 நாளைக்குள்ளே கைது பண்ணும்பீங்க. கேட்டால் சுப்ரீம் கோர்ட் வழக்கு அந்த எந்த வழக்கில் அதை சொன்னால் அது என்ன சூழ்நிலை, அதை கொண்டாந்து இங்கே முடிச்சு போட முடியாது. நீங்கள் கேட்டால் சுப்ரீம் கோர்ட்டு வந்து லட்சக்கணக்கான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் ஒரு தீர்ப்பு வரும், அந்த தீர்ப்பை கொண்டாந்து எதோடையும் முடிச்சு போட்டிங்கன்னா ஜட்ஜ் என்ன முட்டாளா? அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய எதுவும் பொருந்தாது. சுப்ரீம் கோர்ட்டில் இன்னும் அசிங்கப்பட போகிறீங்க. ஒழுங்காக இவரை செந்தில் பாலாஜியை இவங்ககிட்ட கையை ஹேண்ட் ஓவர் பண்ணி ஒப்படைச்சு, அவர் என்னென்ன அவர் மேலே குற்றச்சாட்டு இருக்கோ அவர் நிரபராதியாக இருந்தால் நான் நிரபராதின்னு கோர்ட்டில் நிரூபிக்கட்டும். நிரபராதி இல்லைன்னா இவங்க அமலாக்கத்துறை அவர் கொள்ளையடித்த அத்தனை பணத்தையும் எடுத்து அரசாங்கத்தில் சேர்க்கணும். இதுதான் எங்களுடைய இது. அதிமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுக கட்சி பாகுபாடு இங்கே இல்லை. இங்கே பேசக்கூடிய இங்கே நாம் பேச வேண்டிய விஷயம், மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க, அதுக்கு என்ன தண்டனை, அதுக்கு என்ன வழி, சட்டங்களை எல்லாம் தூக்கி போடுங்க, அதை கைப்பற்றணும். அதுக்கப்புறம் சட்டத்துக்கு கொண்டாந்துக்கிட்டு சும்மா தப்பிச்சுட்டு போகலாம், சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை வச்சுக்கிட்டு தப்பிச்சுட்டு போகலான்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. இந்த தீர்ப்பில் ஆட்கொணர்வு மனு வந்து மெயின்டனபிள் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் குறிப்பிட்டிருக்கிறதா, அது அந்த ஆட்கொணர்வு மனுவை திரும்ப சீஃப் ஜஸ்டிஸ் முன்னாடி சமர்ப்பிங்கன்னு சொல்லியிருக்கிறதுனால எங்களுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அது வந்து முட்டாளுங்க சொல்லக்கூடிய அது பேசு, இந்த மாதிரிலாம் பேசுனா அப்புறம் கோபத்தில் ஏதாச்சும் சொல்ல வேண்டிய முட்டாள்தனமான விவாதம். அவர் என்ன சொல்கிறாரு, ஆட்கொணர்வு மனு பொதுவாக வழக்குகளில் வந்து இதுக்கு நீதிமன்றத்தில் இது பண்ணலாம், தாக்கல் செய்யலாம், ஆனால் இந்த வழக்குக்கு அந்த ஆட்கொணர்வு மனு செல்லாதுன்னு சொல்கிறார். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யலாம்னு சொல்கிறாரு, அப்போ எங்களுக்கு சாதகம் இது இப்போ இப்படி பேசுனா என்ன பண்ணுறது? அப்போ சட்டத்தை புரிஞ்சுக்காம தீர்ப்பில் அதுதான் இவன் இவன் தோ இந்த இது வந்து ஹெச்சிபின்னு பேர், ஹேபியஸ் கார்பஸ். இவன் தோ ஹெச்சிபி இஸ் மெயின்டெனபிள், இட் இஸ் நாட் என்டர்டெயினபிள் இன் திஸ் கேஸ் அப்படிங்கிறாங்க. பொதுவாக அதை நீங்கள் தாக்கல் செய்யலாம் ஆட்கொணர்வு மனுவேன், ஆனால் இந்த வழக்கில் அது செல்லாது, அதை எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? உடனே அதுக்கு ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சி அதை நான் சுப்ரீம் கோர்ட்டில் போக போகிறேன். சுப்ரீம் கோர்ட்டில் வேறு மன ஜட்ஜுங்க இருப்பாங்க,
அதனால் மறுபடியும் கீழே விழுந்து மீசையில் மண் ஓட்டல, மீசையில் மண் ஓட்டலன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த தீர்ப்பின் மூலம் எதுவுமே மாற போகிறது கிடையாது, நாளைக்கே போய் இடி என்ன கஸ்டடியில் எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லி திமுக வழக்கறிஞர் சரவணன் கேட்குறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், ரெண்டு மூணு இந்த வழக்கு ஆரம்பிக்கும் போதே திமுக அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு வழக்கு தோக்கப் போகுது, நீதிபதி கேட்ட கேள்வியிலேயே தோக்கப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நீதிபதி ஒரு இடத்துல சுட்டி காட்டினார், என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த அமலாக்கத்துறை தலைமை வழக்கறிஞர் பேசும்போது இது மாதிரி நீங்கள் விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு கைது செய்கிற எல்லாமே உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு போய் எங்களை ஏமாற்றிடுவாங்கன்னு சொல்லும்போது ஜட்ஜு சொன்னார், வெறும் உடம்பு சரியில்லைன்னு மட்டுமா சொல்லுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்கன்னு ஒரு இதை சொன்னார். அப்போவே புரிஞ்சு போச்சு நம்ம கேஸு தோற்று போயிடும், ஜட்ஜு புரிஞ்சுக்கிட்டாரு கிண்டல் அடிக்கிறாருன்னு புரிஞ்சு போச்சுன்னு. அதனால் கேஸு நடந்துக்கிட்டு இருக்கும்போதே சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரெடி பண்ணிட்டாங்க அப்பீல், அதனால் ரெடி பண்ணிவிட்டு இப்போ இன்னைக்கு நாளைக்கு இன்றைக்கி முடிஞ்சிடுச்சு, திங்கக்கிழமை சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணிடுவாங்க இந்த வழக்கில், அடுத்தது சுப்ரீம் கோர்ட் அங்கே இதை விட சாட்டை அடி கொடுப்பாங்க. ஏன்னா இந்தியா பூராமே பார்த்துக்கிட்டு இருக்கு, நீதிபதியெல்லாம் பார்த்து என்னடா இது அக்கிரமமாக இருக்குது, அவனை போய் பிடிக்கிறாங்க, அவனை இப்போ விசாரிக்கவே விடாமல் ஆஸ்பத்திரியில் போய் ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லி இந்தியா முழுவதும் உள்ள நீதிமன்றங்கள்லாம் அதை பார்த்துக்கிட்டு இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டு ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த தீர்ப்பு இன்னொரு பெரிய சாட்டை அடியாக உலகம், இது சபோ அப்பீல் போனாலும் அவங்க ஜெயிக்க முடியாது, அடுத்து அவங்க அப்பீலுக்கு போகிறது தான் நடக்கும். அதனால் ஒரு அவங்க சொல்கிறாங்களே உடனேயே கைது பண்ண போயிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. யார் செந்தில் பாலாஜி, அவன் தான் ஜட்ஜு சொல்லிட்டாரு ஆஸ்பத்திரியில் இருக்கிற நாட்களை கணக்கில் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எவ்வளோ நாள்னாலும் வச்சுக்கோங்க, நீங்கள் எப்போ திருப்பி வருதோ அப்போ போய் ஹாஸ்பிட்டல்லேருந்து எடுத்தாங்கன்னா துணை இராணுவத்தோடு வந்து தூக்கிட்டு தான் போக போகிறாங்க. செந்தில் பாலாஜி அங்கே போய் அந்த ட்ரீட்மெண்ட்டில் அங்கேயே வந்து அவர் கை காலை உதறி அவர் கத்துன கத்து பார்த்தீங்கள எவ்வளோ பயந்துருக்காருன்னு அமலாக்கத்துறை டெல்லிக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா கணக்கு கொடுத்துருவாரு, இவ்வளோ கொள்ளையடித்தேன், ஸ்டாலின் ஃபேமிலிக்கு இவ்வளோ கொடுத்தேன், மற்றவங்களுக்கு இவ்வளோ கொடுத்தேன், நான் இவ்வளோ வச்சுருக்கேன், அங்கங்கே என் தம்பிக்கு இவ்வளோ எல்லா கணக்கும் வந்துடும். எல்லா கணக்கும் வந்ததுன்னா கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதானே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாளைக்கே பிடிச்சிட்டு போகிறோம், நாளைக்கு பிடிக்க மாட்டாங்க, அடுத்த வாரம் பிடிக்கலாம், அடுத்த மாதம் பிடிக்கலாம், என்றைக்கினாலும் மாற்றது உறுதி, என்றைக்கினாலும் ரகசியம் வரப்போகிறது உறுதி. இந்த ரகசியத்தை கேட்பதற்காக இந்தியாவை காத்து கொண்டு இருக்கிறது. எப்படி கொள்ளையடித்து எப்படி எப்படி திமுக குடும்பம் இதில் பங்கு போட்டு, அதாவது முதலமைச்சர் எப்படி இருப்பாங்கன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்லிடுறேன். முதலமைச்சர் கையில் இது இருக்கும் உளவுத்துறை, இந்த உளவுத்துறையை வச்சு முதலமைச்சர்கள் நல்ல முதலமைச்சர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மந்திரிகள் யார் யார் கொள்ளையடிக்கிறான், மந்திரிகள் யார் யார் எவ்வளவு சம்பாதிக்கிறான் அந்த ரிப்போர்ட்டை எல்லா முதலமைச்சரும் வாங்குவாங்க. எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது உளவுத்துறையிலேருந்து கொடுத்தாங்க, உங்கள் இதில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரி சூட்கேஸு பல சூட்கேஸுகளை ஜீப்பில் வச்சு அது பெங்களூர் நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு உளவுத்துறையிலேருந்து கொடுத்தாங்க. அந்த ஜீப் நம்பர் முதல் கொண்டு எம்ஜிஆர் அவருக்கு வேண்டியவங்களை வச்சு பெங்களூருக்கு ஃபோன் பண்ணி எதிர்க்க வந்து அந்த வண்டியை பிடிங்கன்னு சொல்லி போலீஸ் அனுப்பலை, அங்கே இருக்கக்கூடிய தெரிஞ்சவங்களை வச்சு அந்த குரூப்பு நேரம் வந்து அந்த மந்திரி கடத்தி கொண்டு போன வண்டியை பிடிச்சி கொண்டு வந்து சூட்கேஸை பூரா எம்ஜிஆர்கிட்ட கொடுத்தாங்க. அப்போ அந்த மந்திரியை உதச்சார் எம்ஜிஆர், அவர் அவர் ஆட்களை வச்சு அடிங்கன்னார், மக்களுடைய பணம் எங்கே நீங்கள் கொண்டு போகிறேன்னு பறிச்சார். அப்போ ஒரு முதலமைச்சருக்கு மந்திரிலாம் பயப்படுவான், ஐயோ நம்ம கொள்ளையடிக்கிற முதலமைச்சர் புரிச்சொல்வார் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா ஒரு முதலமைச்சர் அவரே கொள்ளையடிக்க சொல்லி அந்த கொள்ளையில் பங்கு வாங்கிக்கிறார், அப்போ எந்த மந்திரியாச்சும் பயப்படுவாங்களா? அப்போ இப்போ மூத்த மந்திரிகள்லாம் என்ன பண்ணுறது, ஸ்டாலினாக பயப்பட அடி கொள்ள அப்படின்னு அந்த பயம் போயிடுச்சுன்னா என்ன ஆகும் நாட்டில்? ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கே வந்துருச்சு. அதனால தான் சொல்கிறேன், செந்தில் பாலாஜிகிட்ட பங்கு, மூர்த்திவர்கிட்ட பங்கு, சேகர்பாபு கொள்ளையடிக்கிறதுல பங்கு, இப்படி ஒரு பங்கு முதலமைச்சருக்கே போச்சுன்னா நிர்வாகம் எப்படி இருக்கும்? அப்போ லஞ்சம் ஊழல் எப்படி இப்போ தலை தூக்கி தலைவிரிச்சு ஆடுமில்ல? அதுதான் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் வேதனையான விஷயம். செந்தில் பாலாஜி அவர்கள் தம்பிக்கும் இடி சம்மன் அனுப்பிச்சதுக்கு நெஞ்சு வலி காரணமாக 4 வாரம் டைம் கேட்டு, அதான் நெஞ்சு வலி. முதல்ல செந்தில் பாலாஜிக்கு நெஞ்சு வலி, அப்புறம் கபில் சிபலுக்கு நெஞ்சு வலி. கபில் சிபல் நெஞ்சு வலி செல்லலை, அவர் டெல்லியில் இருக்கிறதுனால வீடியோ கான்ஃபரன்ஸில் அப்பியர் ஆனார், செல்லலை. இப்போ அடுத்த நெஞ்சு வலி இவருக்கு. செந்தில் பாலாஜி தம்பிக்கு வந்து சம்மன் அனுப்புனாங்க விசாரணைக்கு வானு அமலாக்கத்துறை. அமலாக்கத்துறைக்கு அவர் கடிதம் எழுதியிருக்காரு, எனக்கு நெஞ்சு வலி, 4 வாரத்துக்கு நான் ரெஸ்ட் எடுக்கணும், எங்கே இருக்காருன்னே தெரியல, அந்த சம்மன் இவங்க எப்படி வாங்கினாங்க, பதில் எங்கேருந்து அனுப்புகிறாரு, 4 வாரம் கேட்டிருக்காரு. ஸோ உங்கள் குடும்பமே வந்து இந்த 4 வாரத்துக்குள்ளே செந்தில் பாலாஜி உள்ளே போயிடுவார், அதுக்கப்புறம் தம்பியும் உள்ளே போக வேண்டியது தான். 300 கோடி வீடை முதல்ல இது பண்ணி கைப்பற்றி
அரசாங்கத்தில் அது அந்த வீடை விற்று பணத்தை அரசாங்கத்தில் சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறான் ஈடி. ஏன்னா 19,000 கோடியை ஈடி இதே மாதிரி மீட்டு எல்லாமே வங்கிகளில் அடித்த கொள்ளை அந்த வங்கிகளுக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு திருப்பி கொடுக்கணும். 7,00,000 கோடி கடன் இருக்குது. திமுக மந்திரிகள் அத்தனை பேரையுமே பிடிச்சிங்கன்னா அது அதிமுக மந்திரிகள் இருந்தது கொள்ளையடிச்சா கூட அந்த பணத்தையும் விடாதீங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அது அதிமுகவுக்கெல்லாம் செஞ்ச ஊழலை நியாயப்படுத்த மாட்டோம். ஏன்னா எம்ஜிஆர் வந்து அந்த கட்சியை இதுக்காக ஆரம்பிக்கலை, ஊழலுக்கு ஒரு ஆட்சியை தான் கொடுத்தார். அதனால் இந்த திமுக மந்திரிகளாக இருந்தாலும் சரி அதிமுக மந்திரிகளாக இருந்தாலும் சரி எந்தெந்த அரசியல்வாதி எதிர்கட்சி அரசியல்வாதிகளையும் விடாதீங்க. எதிர்கட்சியாக இருந்துகிட்டே கொள்ளை அடிச்சுட்டு கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் பிடிச்சி அரசியல்வாதிகள்கிட்ட இருக்கிற அத்தனை பணத்தையும் வெளியில் கொண்டாந்து தமிழ்நாட்டுக்கு இருக்கிற 7,00,000 கோடி கடனையும் அடைங்க. அதுதான் ஒரு சமூக கடமை எல்லாருக்கும். அதை வந்து பிஜேபி மத்திய அரசாங்கத்துக்கு கூட பிஜேபி செய்யணும். உண்மையிலே ஊழலுக்கு நீங்கள் எதிரானவர்களாக இருந்தால் அத்தனை பேர் இதை இது பண்ணி சேருங்க. எதிர்கட்சி ஆள் பூரா டிவி வச்சுருக்காங்க, எங்கேருந்து பணம் வந்தது எடுங்க. அதெல்லாம் மாதம் 2 கோடி செலவாகும். எதிர்கட்சிக்காரங்களுக்கு 2 கோடி பணம் எங்கேருந்து வருது? எல்லாத்தையும் எடுங்க, எடுத்து மக்கள் அரசு கல்லூலத்தில் அது சேருங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. திமுக செய்தி தொடர்பாளர் ரவீந்திரன் அவர்கள் பேசும்போது இது செந்தில் பாலாஜி வழக்கு திமுக வழக்கு இல்லைன்னு சொல்கிறார். அப்போ திமுக செந்தில் பாலாஜியை கைவிட்டுருச்சுன்னு எடுத்துக்கலாமா? அப்படி இல்லை, அவர் கருணாநிதி பேசின மாதிரி இருக்குது. கனிமொழியை பற்றி சொல்லும்போது கருணாநிதி கனிமொழி என் மகள், அப்போ கனிமொழி உங்கள் மகளா? ரைட்டு. அப்போ உங்களுக்கு 2ஆம் கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை. அப்படின்னா ராஜாத்தி அம்மாள் யார்? ராஜாத்தி அம்மாள் என் மகள் கனிமொழியின் தாயாருன்னு. சரி, ராஜா கனிமொழியின் தாயார்னா அப்போ உங்களுக்கு மனைவி தானே? இல்லை இல்லை, என்னுடைய மகளுக்கு அவர் வந்து தாயார் அப்படின்னார். இந்த டெக்னிக்கை வந்து திமுககாரங்கள்லாம் எல்லாமே தங்கள் வசதிக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அது மாதிரி இப்போ ஒரு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு, இது வந்து செந்தில் பாலாஜி வழக்கறிஞரான் யார் அந்த சரவணன்கிறவர், அவர் திமுக வழக்கறிஞர் இல்லை. அப்போ நீங்கள் செந்தில் பாலாஜிக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னா உங்கள் கட்சியை சேர்ந்த என்ஆர் இளங்கோ ஏன் வந்து அந்த இதுக்கு கேஸுக்கு வந்து ஆஜரானார்? என்ஆர் இளங்கோவுக்கு ஃபீஸ் கொடுக்கறது யார்? என்ஆர் இளங்கோ திமுக வழக்கறிஞர் இல்லை, நீங்கள் சேர்ந்தவர் தானே. அப்போ உங்கள் வழக்கறிஞர் அதே மாதிரி தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கெட்ட வார்த்தை கண்ட வார்த்தையில் திட்ட வச்சிங்க. திட்ட உடனே உடனே கட்சியை விட்டு நீக்கணும், கட்சியை விட்டு நீக்கினீங்க, அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புனீங்க. ஆனால் அவருக்கு வந்து ஜாமீன் எடுக்கும்போது உங்கள் திமுக கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் போய் ஜாமீனுக்கு ஆஜராகிறாரில்ல. அதனால் அது ஒரு காமெடி. என்னன்னு கேட்டிங்கன்னா செந்தில் பாலாஜி வழக்கறிஞர்கள் வேறா திமுக வேறு அப்படின்னு வராங்க. அவங்க இது எப்போவுமே ரொம்ப திறமையாக பேசுகிறத நினச்சிட்டு பண்ணுவாங்க. செந்தில் பாலாஜியை நீங்கள் சொல்லபடி அவர்கள் கைவிட மாட்டார்கள். செந்தில் பாலாஜியை கைவிட்டால் இவர்கள் வண்டவாளமெல்லாம் தண்டவாளத்தில் போகும். அதனால் எந்த சூழ்நிலையிலையும் செந்தில் பாலாஜியை கைவிட மாட்டாங்க. ஆனால் அமலாக்கத்துறைக்கு செந்தில் பாலாஜியை விசாரணைக்கு எடுத்துட்டாங்கன்னா செந்தில் பாலாஜியை கடுமையாக மிரட்டுவார்கள். உண்மையை சொன்னால் உன் குடும்பமே இருக்காதுன்னு. இது மாதிரி தான் அண்ணாநகர் ரமேஷை மிரட்டினது. அதே மாதிரி இதில் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை விசாரணை வளையத்துக்குள் சென்று விட்டால் அவர் கடுமையாக மிரட்டப்படுவார் அப்படிங்கிறது தான். அதற்கப்புறம் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறைக்கு போயிட்டா செந்தில் பாலாஜி உயிருக்கே ஆபத்து. செந்தில் பாலாஜி அபூர்வகரமாகி சொல்கிறாங்கன்னா அவரை வந்து தற்கொலை அவராக தற்கொலை செய்யும் அளவிற்கு இவங்க வந்து கிரட்டன் பண்ணுவாங்க, அதாவது பயமுறுத்துவாங்க. இது வந்து நான் வந்து அரசியல் வரலாற்றில் திமுகவின் அரசியல் புத்தகத்தில் நடந்த நான் படித்த பக்கங்கள் இதுதான். இதை டெஃபினட்டாக பண்ணுவாங்க. அதனால் இனிமேல் தான் செந்தில் பாலாஜி உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. 3 முறை அமைச்சராக இருந்தவர், தனிப்பட்ட செல்வாக்கு அவரோட தொகுதியில் இருக்கிறவர், அவரை போய் மிரட்ட முடியுமா? அவரை போய் மிரட்ட முடியுமா? நீங்கள் என்ன, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆட்கள் எல்லாம் மிரட்டியிருக்காங்க. எம்ஜிஆருக்கெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் மிரட்டலாக வந்தது கட்சி ஆரம்பிக்கும் போது. கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது எவ்வளோ பெரிய மிரட்டல்கள் எம்ஜிஆரே மிரட்டினாங்கல்ல. எம்ஜிஆர் இப்போ ரிலீஸ் ஆன படத்தை பூரா இதுங்கள்லாம் தியேட்டர்லாம் அடித்து உடைச்சாங்களே. சைக்கிள் செயினை வச்சுக்கிட்டு ஆட்களை அடித்தாங்களே. இது நெகட்டிவையே இது வச்சு கொளுத்தணும்னு நினச்சாங்களே. அவ்வளோ மக்கள் செல்வாக்கு இருந்த எம்ஜிஆருக்கு எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்தார், எவ்வளோ மிரட்டப்பட்டார். எம்ஜிஆருக்கு பணம் கொடுக்கக்கூடிய பணக்காரர்கள்லாம் மிரட்டினாங்களே. அவருக்கு பணம் கொடுத்தீங்கன்னா நீ ஆலையை இருக்க மாட்டேங்கன்னு மிரட்டினாங்களே. அப்போ கருணாநிதி அவர் மாதிரி மிரட்டுறதுக்கு ஆலை கிடையாது. ஏதாச்சும் ஒன்று பண்ணால் குறிப்பிட்ட நபர் கொல்லப்படுவார். எத்தனை கொலைகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். அதுக்கு ஸ்டாலின் கொஞ்சம் பரவாயில்ல, ஸ்டாலின் வந்து இதில் பண்ண மாட்டார். ஆனால் மிரட்டல் கொடுத்து அவர்களை தாங்களாகவே தற்கொலை பண்ணுற அளவுக்கு பண்ணுவாங்க. இதுதான் அவர்கள் சரித்திரம். திமுகங்கிற சரித்திரம் புஸ்தகம் வந்து முதல் பக்கத்திலிருந்து படித்தவன் நான்.
யார் என்ன பண்ணுவாங்க, இதுவரை என்னென்ன பண்ணுனாங்கிறத மனப்பாடமாக தேதி முதல் கொண்டு என்னால் சொல்ல முடியும். அதனுடைய அனுபவத்தின் அடிப்படையிலே சொல்கிறேன், செந்தில் பாலாஜி அமலாக்கத்திலூட போயிட்டார்னா, அவர் ரகசியங்களை வெளியில் சொன்னால் அவர் உயிருக்கு திமுகவிலிருந்து ஆபத்து வருவது உறுதி. அதான் கரவை இறைவன் தான் காப்பாற்றணும் செந்தில் பாலாஜி. டிஆர் பாலு அவர்கள் தொடர்ந்த வழக்கில் அண்ணாமலை எனக்கு ஆஜராகிருக்காரு, அவரோட குடும்ப உறுப்பினர்கள் ஆஜராகிறதுக்கு கேட்டிருக்கிறதாகவும் August 3 அடுத்த வாய்தா வருதாகவும் சொல்லியிருக்காரு. அதான் எப்போவுமே பணம் சம்பாதிச்சவங்க அரசியல்வாதிகள் இந்த மாதிரி கேஸ் போட்டு நம்மளே மாட்டிக்கக்கூடாது. அதனால தான் டிஆர் பாலு அவர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என்ன கேஸ் போட்டுருக்கணும்னா ஹைகோர்ட்டில் எல்லாவங்களும் அப்படி தான் போடுவாங்க. இவர் மேலே கெஜ்ரிவால் மேலே வந்து அப்போ திமுக இவர் பாஜகவின் நிதியமைச்சராக இருந்தார் அருண்ஜேட்லி, அவர் வழக்கு போட்டார், உங்களை மாதிரி கிரிமினல் கேஸாக போட்டார், டெஃபமேஷன் போட்டு 10 கோடி கொடுன்னு நஷ்ட ஈடு கேட்டாங்க. எப்போவுமே நீங்கள் ஹைகோர்ட்டில் நஷ்ட ஈடு கேட்குற வழக்கத்தான் போடணும், அவதூறு வழக்கில் கிரிமினல் கேஸை போட்டிங்கன்னா உங்களுக்கும் தலைவலி, எல்லாத்தையும் சாட்சியாக கூப்பிடுவாங்க, உங்கள் வீட்டு உறுப்பினர்கள்லாம் சாட்சியாக கூப்பிடுவாங்க, அவங்க 1008 சாட்சியை கொடுப்பாங்க, ஆதாரங்களை கொடுப்பாங்க, அப்போ உங்களுடைய வண்டவாளத்தை நீங்களே வெளியில் கொண்டு வர்ற மாதிரி போயிடும். அதனால தான் எந்த ஒரு இவங்களும் சட்டம் தெரிந்தவர்கள் இந்த மாதிரி வழக்கை போடவே மாட்டாங்க. நீங்கள் வழக்கு போட்டு மாட்டிக்கிட்டீங்கிறது தான் என்னுடைய இது. காரணம், நீங்கள் அரசியல்வாதிகள், பல சொத்து வந்திருப்பீங்க, எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துடும். அதனால் டிஆர் பாலு மிகப்பெரிய தவறு செய்து விட்டார் இந்த வழக்கு போட்டதன் மூலம். இதில் நிறைய விஷயங்கள் வெளியில் வரும். அவர் அண்ணாமலை சொன்னதுபடி அவர்கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் எல்லாம் கொண்டாந்து கொடுத்தா நீதிமன்றம் எப்படி முடிவெடுக்கும் அப்படிங்கிறது வந்து யாருக்கும் தெரியாது. டிஆர் பாலுவுக்கு அது ஆபத்தாக முடிவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட்டூவில் வந்து பினாமிகளோட பெயர்கள் தான் அதிகமாக இருக்குது, அவங்க பேரில் அவங்க பேரை வந்து பொதுவெளியில் சொல்கிறதுல தயக்கம் இருக்குது, லீகலாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னு அண்ணாமலை சொல்கிறேன். இல்லை இல்லை, என்ன லீகலாக டிஸ்கஸ் பண்ணுறது, பினாமி பேரில் இருந்தால் இப்போ பினாமி ஆக்டுன்னே வந்துருச்சா? பினாமி ஆக்டு பினாமி பேரில் வந்தால் அந்த யார் பேரில் அந்த சொத்து இருக்கோ அவர்களுக்கும் அதை வந்து அரசாங்கம் எடுத்துக்கலாம், மத்திய அரசாங்கம் எடுத்துக்கிறோம். நீங்கள் அதுக்கப்புறம் யார் பேரில் இருக்கோ அவங்க பேர்லேயும் வழக்கு பதிவு செய்வாங்க. பினாமி ஆக்டு வந்து இப்போ 2016 அப்புறம் நிறைய அமெண்ட்மெண்ட்டு திருத்தங்கள் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ சசிகலாவுடைய சொத்தெல்லாம் எப்படி இதாச்சு, சிறுதா ஒரு பங்களா என்னாச்சு, பினாமி பினாமியில் இருக்கிறது தான். சிறுதா ஒரு பங்களா யார் பேரில் இருந்தது, அவங்க இந்த சொத்துக்களை பூரா பார்த்தீங்கன்னா கலிய பெருமாள்னு ஒருத்தர் வருவார், சிவகுமார்னு ஒருத்தர் வருவார், எல்லா சொத்துலேயுமே அவங்க 2 பேர் வரும். அப்போ அவங்க பினாமி தானே. கலிய பெருமாளுக்கும் சிவகுமாருக்கும் என்ன வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. இப்போ சசிகலா என்ன பண்ணாங்க, ஜெயிலுக்கு போன உடனே இன்கம் டேக்ஸுக்கு அப்போ இருக்கிற ஓபிஎஸ் எல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த ரூமில் நிறைய டாக்குமெண்ட் இருக்குது, எதில் உங்களுக்கு போயஸ் கார்டனில் சசிகலா வச்சுருக்காங்கன்னு இன்கம் டேக்ஸுக்கு இவங்க தான் தூது சொன்னாங்க. உடனே இன்கம் டேக்ஸ் உள்ளே வந்து அந்த ரூமை உடைச்சி உள்ளே எடுத்தா வீட்டில் வேலை பார்க்குற டிரைவர் மேலே 100 கோடிக்கு சொத்து, சமயக்காரர் மேலே சொத்து, தோட்டக்காரர் மேலே சொத்து, அவ்வளையும் வச்சுருந்தாங்க. அதில் தான் உங்களுக்கு 1300 கோடிக்கு மேலே பினாமி ஆக்டில் தான் எடுத்து அவங்கள வந்து எல்லாத்தையும் அட்டாச் பண்ணாங்க. போயஸ் கார்டனுக்கு எதிர்க்க 10 கிரவுண்டு அட்டாச் பண்ணாங்க, சிறுதா ஒரு பங்களாவை அட்டாச் பண்ணாங்க, 500 ஒரு மாளிகையை அட்டாச் பண்ணாங்க, நிறையா இந்த ஜாஸ் சினிமா இது மாதிரி அவ்வளவையுமே எல்லாம் பினாமி பேரில் வச்சுருந்தது தான். ஸோ பினாமி ஆக்டுன்னு சட்டம் தனியாக வந்துட்டதுனால அண்ணாமலை பினாமி பேரில் சொன்னால் எதுவும் பிரச்சனை வருமானம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கான ஆதாரங்கள் இருந்தால் இன்னென்ன பேரில் வாங்கியிருக்காங்க, இவங்கெல்லாம் அவருக்கு இந்த அளவுக்கு தொடர்பு இருக்கிறவங்க, குடும்பத்தை சேர்ந்தவர்கள், வேலை பார்க்குறவங்க, ஏதோ அவங்களுக்குள்ள நெருங்கிய இதில் இருக்கிற நண்பர்கள் இப்படின்னு கொண்டு வந்தீங்கன்னா உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க வந்து ஐடி வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனாக சொல்கிறது வேற, தனிநபர் சொல்லும் போது டிஃபமேஷன் வழக்கு போடுவாங்களே அப்படின்னு. தனிநபர் என்ன, நீங்கள் அங்கே ஐடியில் சொன்னீங்கன்னா ஐடி ஆதாரத்தை எடுத்து நீங்கள் ஆதாரத்தோடு தானே கொடுக்க போகிறீங்க, ஐடியை போய் நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், அண்ணாமலை பப்ளிக் பிளாட்ஃபார்மில் சொல்லாதீங்க, நீங்கள் வச்சுருக்கிற ஆதாரத்தெல்லாம் இன்கம் டேக்ஸில் கொடுங்க, அவங்க போய் ரைடர்ஸு எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிடுவாங்கல்ல, எதுக்கு பப்ளிக்கில் சொல்லணும்? அதனால் கவர்னர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேங்கிறாரு. அடுத்த கவர்னருக்கு முதல்ல இன்கம் டேக்ஸில் கொடுங்க, அந்த சொத்துக்கள் மூலம் பறிமுதல் செய்யப்படும், அதுக்கப்புறம் நீங்கள் கவர்னர்கிட்ட கொடுக்குறதுல வந்து எந்த ஆக்ஷனும் இல்லை. ஏன்னா கவர்னர் வந்து எத்தனையோ அறிக்கை அனுப்பிட்டார், மத்திய அரசாங்கத்தில் நடவடிக்கை எடுக்கலை. அதனால் ஆதாரங்கள் அண்ணாமலைகிட்ட இருந்தால் பப்ளிக்காக நீங்கள் சொல்கிறதுக்கு பயந்தீங்கன்னா இன்கம் டேக்ஸில் போய் அத்தனை ஆதாரங்களையும் கொடுங்க, அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்கள். பினாமி ஆக்ட் வந்துட்டதுனால அண்ணாமலை சட்டத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள். ஜெயலலிதா அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 28 வகையான பொருட்கள் வந்து அவரோட நாமினிகிட்ட ஒப்படைக்கப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை RTIல சொல்லியிருக்காங்க. முதல் குற்றவாளி ஜெயலலிதா மேடம் இதில் நம்ம தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை தான். நல்லம்மா நாயுடுங்கிறவர் நல்ல மனிதர், நல்ல அதிகாரி. அவர் இவங்களுக்கு திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அவங்கள கையில் வச்சு பல தில்லுமுள்ளு பண்ணாங்க.
இப்போ என்னடான்னா அவங்க அவங்கள்ட்ட கைப்பற்றின சொத்து அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குன்னு தானே நீங்கள் கைப்பற்றினீங்க. அப்போ எதுக்கு வந்துக்கிட்டு நாமினேட்டை கொடுக்குறீங்க? அது அரசாங்கமில் எடுக்கணும். காரணம் எதுவுமே அதில் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கெல்லாம் வராது. எல்லாம் அந்த அம்மா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சம்பாதிச்சதெல்லாம் போட்டு அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அதை நாமினேட்டை போய் கொடுக்குறதா சொல்கிறாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை ஆர்டிஐயில் சொல்கிறாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சட்டம் தெரியாதா? லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருக்கிறவங்க ஒரு லீகல் ஒப்பீனியன் சட்ட ஆலோசனை பெற மாட்டீங்களா? நாமினேட்டை நீங்கள் ஒப்படைக்கக்கூடாதா? லீகலாக்ட்டு தான் ஒப்படைக்கணும். சட்டத்தை நீங்கள் இந்திய சக்சஷன் ஆக்டை எடுத்து போய் பாருங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை. அதனால் அவங்களுடைய சொத்து நகை இதெல்லாம் இங்கே இல்லவே இல்லை. அது வந்து இந்த நீதிமன்றத்திலே பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்திலே சொல்லிட்டான். இவங்க நீங்கள் காமிச்ச லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து 80 கோடிக்கணக்கான ரூபாய்க்கு நகை இருக்கிறதா காமிச்சதெல்லாம் பொய், அப்பட்டமான பொய். போலீஸ் பொய் வழக்கு போடுவாங்கல்ல, சும்மா இல்லாதையும் பொல்லாதையும் ஜெயிப்பாங்கல்ல, பொய் சாட்சி வச்சு. அந்த வேலையை ஜெயலலிதா மேடம் இதுலேயும் லஞ்ச ஒழிப்புத்துறை பண்ணி எல்லாமே வந்து அதில் இப்போ பாதி பொருளை இல்லை, இருக்கிற மீதி பொருளை நீங்கள் நாமினேட்டை கொடுக்கக்கூடாது. சட்டம் அதை சொல்கிறது, சட்டம் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. சக்சஷன் ஆக்டில் லீகலாக இருக்குது தான் அதை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. என்சிஆர்பி ரிப்போர்ட்டின் படி திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 75% கஸ்டோடியல் டெத் அதிகமாக இருக்கிறதா ஒரு ரிப்போர்ட் ஸ்டாலின் சொல்கிறாரு. சட்டம் ஒழுங்கு மிகவும் சிறப்பாக இருக்குன்னு இவர் சொல்கிறாரு. ரிட்டையரான நம்ம டிஜிபி இருக்காரு சைலேந்திர பாபு, ரிட்டையர் ஆகி போகும்போது சொன்னார் லாக்அப் டெத்தே இல்லை தமிழ்நாட்டில். இப்போ என்சிஆர்பி கொடுத்துருக்காங்க கணக்கு, அதில் 20-21 அப்போ அதிமுக ஆட்சியில் இருந்தது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, மொத்தம் எத்தனை லாக்அப் டெத்து? 63 லாக்அப் டெத்து. அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது லாக்அப்பில், போலீஸ் லாக்அப்பில், போலீஸ் கஸ்டடியில் இருந்து செத்தவங்க 63. 21-22 இவர் வந்தார் ஸ்டாலின். அவர் வந்ததுக்கப்புறம் 109. அப்போ கிட்டத்தட்ட 2 மடங்கு லாக்அப் டெத்து அதிகமாக இருக்கு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த உடனே. இந்த லட்சணத்தில் இவர் வந்து இப்போ போலீஸ் நான் ரொம்ப திறமையாக நடத்துகிறோம், தமிழ்நாட்டு இதில் அதை வந்து சட்டம் ஒழுங்கு தலைதூக்கி நிற்குது அப்படின்னு. உங்கள் சட்டம் ஒழுங்கு சீராக இந்தியா பூரா சிரிப்பாக சிரித்து போச்சு. ஒரு கவர்னர் போய் எனக்கு பாதுகாப்பில் என்னை அடித்தாங்கன்னு என்றைக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரோ இந்தியா பூரா கைகொட்டி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சட்டம் ஒழுங்கை பார்த்து. நீங்கள் மட்டும் மைக்கை வச்சுக்கிட்டு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் சட்டம் ஒழுங்கு இருக்குங்கிறீங்க. லாக்அப் டெத்தே 2 மடங்கு ஆயிடுச்சு. குற்ற எண்ணிக்கையெல்லாம் வரும் இப்போ என்சிஆர்பியில் வந்தால் உங்கள் இதெல்லாம் முன்னாடி இருந்ததை விட 2 மடங்கு 3 மடங்கு கூடுதா இல்லையான்னு பாருங்கள். இதுதான் உங்களுடைய சட்டம் ஒழுங்கின் லட்சியம் லட்சணம். அதனால் பிறகு சொல்கிறேன் ஸ்டாலினுக்கு, நீங்கள் முதலமைச்சராக இருந்து காவல்துறையை உங்கள் கையில் வைத்திருப்பதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை, உங்களுக்கு நிர்வாகம் தெரியலை அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. நாடு பூரா தக்காளி விலை பெட்ரோல் விலையோட போட்டி போடுது, மத்திய அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்கிறது இல்லைன்னு உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்கார். உதயநிதி சொல்லியிருக்கார் தக்காளி விலை வந்து கூடிடுச்சான், அதுக்கு மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணுமா? மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறதுனா உங்கள் அப்பா ஏன் சீஃப் மினிஸ்டர் இருக்கார்? நீங்கள்லாம் மந்திரியில் உட்காந்துக்கிட்டு தக்காளி விலைக்கும் அந்த இவங்களுக்கு என்ன சம்மந்தம்? தக்காளிங்கிறது என்ன? இப்போ ஆப்பிள் விலை கூடி போச்சுன்னு வைங்க, ஆப்பிள் காஷ்மீர்லேருந்து வருது, அது இன்னொரு மாநிலத்திலேருந்து வருதுன்னு நீங்கள் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லலாம். தக்காளி எங்கேருந்து வருது? மொட்டை மாடியில் ஒரு சின்ன இதை வச்சு போட்டாலே தக்காளி விளைஞ்சிடும். நம்ம தமிழ்நாட்டில் இப்போ தக்காளி விவசாயத்தை நீங்கள் இப்போ கரெக்டாக பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா உதயநிதி, உங்கள் அப்பாவுக்கும் தெரியுமா உங்களுக்கும் தெரியுமா, தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு மக்களுடைய தேவைக்கு எத்தனை கிலோ தக்காளி தேவைப்படுது, இதில் எத்தனை கிலோ வந்து தமிழ்நாட்டில் பயிரிடப்படுது, எத்தனை கிலோ வெளி மாநிலங்களில் இருந்து வருது? இந்த கணக்கெல்லாம் உங்களுக்கும் தெரியுமா உங்கள் அப்பாவுக்கு தெரியும், உங்கள் தாத்தாவுக்கே தெரியாது. ஏதோ எங்கேருந்தோ வருது, பெங்களூர்லேருந்து வருது, பக்கத்து அண்டை மாநிலத்திலேருந்து வருது. அவன் வாங்குகிறான், அவன் சாப்பிட்றான், இடைத்தரகர்கள் வாங்கிட்டு லாபம் சம்பாதிக்கிறான். எந்த அரசியல்வாதியும் உங்களை மாதிரி உங்கள் குடும்பத்தை சேர்ந்த எந்த அரசியல்வாதிகளுக்கும் அது தெரியாது. ஸோ தக்காளி என்ன அரிய பொருளா, தமிழ்நாட்டில் விளையாத ஒரு பொருளா? அப்போ எவ்வளவு மக்களுக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளி விவசாயத்தை வந்து கூட்டி குளிர்சாதன பெட்டிகளில் அதை தேக்கி வச்சு இந்த மாதிரி விலை அதிகம் வரும்போது அந்த வந்து குளிர்சாதன பெட்டியில் தேக்கி வச்சதை விவசாயிகள் எவ்வளோ நாளாக கேட்குறாங்க தெரியுமா? எங்களுடைய பொருட்களை சேர்த்து வைப்பதற்கு சேமித்து வைப்பதற்கு குளிர்சாதன பெட்டிகள் இல்லைங்கிறாங்க. அந்த மாதிரி குளிர்சாதன பெட்டிகளை கொண்டு வந்து காய்கறிகளை அவங்கள சேமித்து வச்சு தேவைப்படும் போது அதை வெளியில் கொண்டு வந்தீங்கன்னா அந்த விலை உயர்வுங்கிறதே வராது. இது எதுவும் உங்கள் தாத்தாவுக்கும் தெரியாது, உங்கள் அப்பாவுக்கும் தெரியாது,
உங்களுக்கும் தெரியாதனால உளறிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் தக்காளி விலை கூடுறதுக்கு உங்களுடைய நிர்வாக திறமை இல்லாதது தான் காரணம் அப்படிங்கிறது தான் உண்மை. உங்களோட மேலான கருத்துக்களை பேர் நிர்வகிக்கிறேன். நன்றி, வணக்கம்.